வீரம் திரைப்படத்தில் நடித்திருந்த குழந்தை இப்போ இப்படி இருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு பற்றி சார்ந்திருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் 2014ஆம் ஆண்டு வெளியாகியிருந்த திரைப்படம் தான் வீரம். சிறுத்தை திரைப்படத்தின் வெற்றியினை தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் 2வது திரைப்படமாக அமைந்திருந்தது. இதில் தமன்னா, சந்தானம், நாசர் என பலர் நடித்திருந்தார்கள். மேலும் இந்த திரைப்படத்தின் வெற்றியினை தொடர்ந்து அஜித் சிவா இயக்கத்தில் வேதாளம், விவேகம், விசுவாசம் என அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்திருந்தார். இருப்பினும் மற்ற படங்களை விட வீரன் திரைப்படம் தான் மாபெரும் வெற்றியினை பெற்றிருந்தது. வீரன் திரைப்படத்தில் தமன்னாவின் குடும்பத்தில் கயலாக நடித்திருந்த சிறுமிதான் ஜுவேனா. இவரை முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர் AVM நிறுவனம் தான். 2011ஆம் ஆண்டு வெளியாகியிருந்த உறவுக்கு கை கொடுப்போம் என தொடரின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதன் பின்னர் தான் வீரம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதில் கயல் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்த கயல்விழியின் உண்மையான பெயர் ஜுவினா. 2008ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தார். அவருடைய அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார். அதன் பின்னர் திரைப்படங்களை நடிப்பதற்காக சென்னையில் வசித்து வருகின்றார். மேலும் இவர் அரண்மனை, மாஸ், கத்தி, மஞ்சப்பை, மேகா போன்ற ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் நடித்து வருகின்றார். இப்படியொரு நிலையில் இவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இதனை பார்த்த ரசிகர்கள் வீரம் திரைப்படத்தில் குட்டி குழந்தையாக நடித்திருந்த நடிகையாயது ஆளை அடையாளம் தெரியாத அளவிற்கு ஹீரோயின் போல மாறியிருக்கின்றார் என கமெண்ட்களை செய்து வருகின்றார்கள் நெட்டிசன்கள்.